வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாதம் ஏன் அசைவ உணவு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அசைவம் எல்லா நாட்களையும் வந்து சாப்பிடுவோம். ஆனால் வந்து இந்த புரட்டாசி மாதம் மட்டும் வந்து அசைவம் சாப்பிடாமல் சைவம் வந்து சாப்பிட வேண்டும். அதற்கான ஒரு ரீசனை நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்துடலாம். வழக்கமாக வந்து எல்லா மாதங்களிலும் நம்ம அசைவம் வந்து சாப்பிடுவோம். ஆனால் புரட்டாசி மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஆகையால் அந்த மாதத்தில் வந்து அசைவம் சாப்பிடாமல் சைவ உணவுகளை மட்டும் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு மாதம் முழுவதும் வந்து விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தோம்னா நினைத்த காரியம் வந்து நிறைவேறுமா? எல்லா மாதங்களை விட புரட்டாசி மாதம்தான் வெயிலும் காற்றும் வந்து குறைந்து காணப்படுமா? இதனால் பூமியானது ரொம்பவே வந்து வெப்பமாக வந்து காணப்படுமா? பூமியானது வந்து வெப்பத்தை குறைப்பதற்கு அதனுள் இருக்கும் சூட்டை வெளியேற்றி விடுமா? இதனால் வந்து மற்ற மாதங்களில் நம்ம அனுபவித்த வெப்பத்தை விட ரொம்ப அதிகமான உடலுக்கு சூட்டை வந்து கிளப்பி விடுமா? இந்த மாதத்தில் நம்ம அசைவத்தை வந்து எடுத்துக்கொண்டோன்னா நமக்கு உடல் சூட்டை வந்து அதிகரிக்குமா? இதனால் தான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு உண்டாகும்னு கூட வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஆன்மீகத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து புதன் பகவான் ஆட்சி செய்யும் மாதமாக தான் வந்து கூறப்படுகிறது. இதனால் கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவான் ஒரு சைவ பிரியர் ஆவார். இதனால் நம்ம புரட்டாசி மாதம் சைவத்தை உட்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் கோயிலில் துளசி தீர்த்தத்தை வந்து நம்ம இந்த மாதத்தில் வந்து எடுத்துக்கொண்டோன்னா நம்ம உடலில் வந்து வலிமை பெருக்கும். ஏனென்றால் வந்து அசைவம் சாப்பிடாமல் வந்து சைவம் மட்டும்தானே உட்கொள்கிறோம். அதனால் நமக்கு உடல் ஆரோக்கியமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குமா? நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து சைவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அசைவத்தை எடுத்துக்கொள்ளாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எப்பயுமே வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம துளசி எடுத்துகிட்டு பெருமாளுக்கு போய் கொடுத்து நம்ம அர்ச்சனையோ இல்லை தீபமோ ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதத்தில் 30 நாள் வந்து கோயிலுக்கு போங்க. புரட்டாசி மாதத்தில் பெருமாளை கும்பிடுறது ரொம்பவே நல்லது. அங்கே போய் வந்து அந்த ஜடாரி வைப்பாங்கள்ல, அதை வந்து நம்ம தலையில் வந்து வைக்கிறது ரொம்ப புண்ணியத்தை தரும். அதில் வந்து பெருமாளோட கால் இருக்குது. நம்ம தலையில் வந்து அந்த ஜடாரி வைப்பாங்க, அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இதனால் நம்ம நினைத்த காரியம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதுக்காண்டி தான் வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து இந்த மாதிரி துளசியை போய் பெருமாளுக்கு கொடுத்து ஒரு சின்ன நெய் தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முக்கியமாக கன்னிராசி இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பாக்கியமானது. உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அந்த ராசிக்காரங்க பெருமாள் கோயிலுக்கு புரட்டாசி மாதத்துக்கு போங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே வந்து நன்மையாக நடக்கும். அதுக்காண்டி தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். எப்பயுமே வந்து சைவம் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அசைவம் எப்பயுமே வந்து சாப்பிடவே கூடாது, அதுதான் வந்து நேதி. ஆனால் வந்து சொன்னால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான் வந்து இந்த ஒரு மாதமாச்சும் வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்து சைவம்னு சொல்கிறது வந்து இந்த மாதம் எடுத்துக்கோங்க, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கடைப்பிடிங்க. இதில் வந்து ஒரு நன்மைகள் நிறைய நன்மைகள் இருக்குது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அறிவியல் ரீதியாகவும் நன்மை இருக்குது, ஆன்மீக ரீதியாகவும் நன்மை இருக்குது. பொதுவாகவே வந்து அசைவ உணவு எப்பயுமே சாப்பிடவே கூடாது, அது சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டாங்க. இந்த ஒரு மாதமாச்சும் சைவம்னு சொல்கிறது கண்டிப்பாக சாப்பிட்டு எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.